Hello friends, welcome and welcome to Modern Mommy's channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட தேங்காய் பால் சாதம் எப்படி பண்றது. நான் வந்து green peas வச்சு coconut milk rice எப்படி பண்றதுன்னு தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன். சோ வாங்க டக்குன்னு ரெசிபிக்குள்ள போயிடலாம். இது தேங்காய் பாலுன்னு சொல்லலாம், அல்லாட்டி வந்துட்டு குஸ்கா அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படி நான் என்னோட ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையான பொருள் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மஷ்ரூம் பிரியாணிக்கு சொன்ன மாதிரி தான் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது போக புதினா ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு நம்ம வந்து மசாலா ஐட்டமெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகா வரைக்கும் ரெண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு ரெண்டு தடவை அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் ஒரு அஞ்சு தக்காளி நான் வந்து அலம்பி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம ஆலு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு உடனே பார்த்துடலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பிரிஞ்சி லீஃபை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அன்னாசி மொக்கு ரெண்டு மராட்டி மொக்கு ஒரு நாலு மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. பார்த்திங்கன்னா நான் குக்கர் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விட்டுருக்கேன். ஒரு குழிக்கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி வந்து ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இதை இதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் விட்டுப்போம். அப்போதான் அது வந்து நல்ல அரோமாவாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்த நம்ம போட்டுப்போம். ஆயில் ஓரளவுக்கு நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுத வந்து போட்டுப்போம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மித்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துப்போம். நம்ம நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஆலு கிரேவி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது நல்லா வதங்கின பிறகு இதுலேருந்தே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் அதுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துடுத்து நான் வந்து ஆலு கிரேவிக்கும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தேன்னாக்கா நான் வந்து பிரிஞ்சி லீஃபு மராட்டி மூக்கு அப்புறம் அன்னாச்சி பூ இது மூணையும் ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது வேகும் போதே அதனோட ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கிடும். பாருங்கள் இஞ்சி பூண்டு இருந்துச்சு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் பச்சை வடை வராமல் இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தேன்னாக்கா நம்ம வந்துட்டு பச்சை மிளகாயை போட்டுடுவோம். இது வதங்கின பிறகு நம்ம வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து நாலு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஹாஃப் ஃப்ரை ஆகி நல்லா ஹாஃபாக ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். நான் வந்து இதில் கிரேவிக்கும் அப்புறம் சாதத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தி தான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாதி இதுக்கு போட்டுட்டு நான் மீதி பாதியை கிரேவிக்கு வச்சுன்றேன். இதுக்கு அதிகமாக தக்காளி வேணுங்கிறது இல்லை. வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதோட கலந்து வந்துடுது அப்படின்ட்டு. உண்மையிலுமே இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே கலந்து நல்லா வந்துடுத்து. நம்ம இந்த டைமில் வந்து பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். இப்போ
பச்சைப்பட்டாணி போட்ட பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம வந்து எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்க போகிறது கிடையாது. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம ஜலமெல்லாம் எதுவும் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் இருக்கிற ஜலத்துலேயே அது வந்து ஓரளவுக்கு நல்லா சாட்டே ஆகி வந்த பிறகு நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸ் வந்து ஒரு டம்ளர் வந்து 300 grams ஆஃப் அரிசி பிடிக்கும். அப்போது வந்து நான் 3 டம்ளர் அரிசி இப்போ இதில் வந்து நான் போட போகிறேன். நான் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அதோட சேர்த்துப்போம். நம்ம நான் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பெஷலான டிஷ்ஷெல்லாம் செய்யும்போது எங்கள் தம்பி வீட்டுக்கும் நான் வந்து கொஞ்சம் கொடுத்து விட்டுடுவேன். அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய குக்கரில் செய்கிறேன். குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. இப்போ அரிசியை இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே டம்ளரில் நம்ம கிட்டத்தட்ட 4-5 டம்ளர் வரைக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 5.5 டம்ளர் தேங்காய் பால் கிடச்சிது. நான் 3 தேங்காய் உடச்சி அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 3 முழு தேங்காய். அதேமாதிரி கிரேவிக்கும் இதிலேருந்தே கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதனால் இப்போ அளவாக 1.5 ஸ்பூன் மட்டும் போடுறேன். பத்தலைனாக்கா நம்ம சேர்த்துப்போம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம புதினாவை தூவி மூடி வச்சுடலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுது. ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு உப்பு காரத்தை பார்த்துட்டு நம்ம புதினா தூவி மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து முழுசாக 1 கட்டு புதினா இதில் போட்டுக்க போகிறோம். அந்த புதினா போடுறச்சே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இதை நம்ம கலக்கி எல்லாம் விட போகிறது கிடையாது. புதினாவை மேலால் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுடலாம். ஜஸ்ட் 1 விசில் விட்டாக்க போகிறோம். இப்போ நம்ம குஸ்காவும் நல்லா ரெடி ஆகி வந்துடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். வாவ், இங்கே பார்த்தீங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அரிசி எல்லாம் அப்படியே இதழ் இதெல்லாம் இருக்குது, பார்த்தா தெரியறதா உங்களுக்கு. இப்போ நான் வந்து கிளறி காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதோ உள்ளே இருந்து கூட நான் சாதத்தை எடுக்கிறேன். உடையாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலாக நம்ம வீட்டுக்கு சாதம் செய்யக்கூடிய அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம 2nd ஆளு கிரேவிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இங்கே 4 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பார்த்ததுலாம் நான் வந்து குஸ்காக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டேன் இல்லையா, அதே நல்லா வதக்கி எடுத்து வச்சுன்ட்டேன் அதிலிருந்து. அப்புறம் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்தே கொஞ்சம் தேங்காய் பால் இதுக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 4 வில்லை தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு 3ஐயும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேனை வச்சு ஆயில் ஊற்றிட்டேன். நான் இப்போ வந்து இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் அலம்பி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நீங்கள் எல்லாத்தையும் இப்படி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணலன்னா சீக்கிரம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
இப்போ வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டோம் இல்லைங்களா, எனக்கு வந்து எந்த கிரேவி ஐட்டம் செஞ்சாலோ இல்லை வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்கிறச்சே வந்துட்டு அது மேலே ஆயில் வந்து நல்லா திரண்டு வந்திருந்தால் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைவாக யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுடுவோம். நான் குக்கரை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன். நம்ம வந்து புதினா மட்டும் போட்டு மூடி வச்சிட்டோன்னா போகிறோம், ஒரு கொதி வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையே. இப்போ இது வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வரும்போது நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதை வதக்கி தானே வச்சுருக்கோம். கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். ஏன்னா இதுவும் வந்து ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து தக்காளி போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுது. நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அப்போ தான் வந்து பச்சை வாடை போகும் நமக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு, இது வந்து கரம் மசால் தூள் கால் டேபிள் ஸ்பூன், அதேமாதிரி வந்து கறி மசால் தூள் கால் டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறிப்போம். நம்ம இந்த டைமில் நான் ஒரு ஹாஃப் ஸ்பூனு சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கிழங்கு வேகிறதுக்கு கூட நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடா மாமி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம், ஈவன் எக்கு கூட சாப்பிட மாட்டோம். என்ன எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கோவிலில் அர்ச்சகராக இருக்கார். இப்போ நம்ம வந்து சேர்க்குற மசாலா ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையால் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது தான். அதனால் இயற்கையாக கிடைக்கிற எந்த விஷயத்தையும் வந்துட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன். மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்திக்குவோம், இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்திக்குவேன் நான். மற்றபடி நான்வெஜ்ஜு எக்கு இதெல்லாம் எதுவுமே நாங்கள் வந்து சேர்த்திக்க மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் தேங்காய் பால் விட்டுக்கிறேன் இதில். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுமே நான் ஆல்ரெடி தேங்காய் கசகசா அப்புறம் வந்து முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடுறேன். இதுக்கு நம்ம வந்து தண்ணியே விட போகிறது கிடையாது. இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் அலம்பி அதில் இருக்கிற தண்ணியை இதில் விட்டுப்பேன் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலு கிரேவி வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. பாருங்கள் எண்ணெய் கூட சைட்லலாம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. இது வந்து ரொம்ப திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம சாதத்தோடு தானே நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போருமானது. ஏன்னா சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இது நமக்கு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா சுட சுட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுது. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செமையாக வந்திருக்குங்க. நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறக்காக நான் சொல்ல கிடையாது, நிஜமாலுமே நல்லா டேஸ்டியாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஆலு கிரேவியும் நல்லா பாருங்கள், கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதையும் நான் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, பட் கேமரா முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க, அதனால் நானே தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நம்ம செஞ்சது நம்மளே டேஸ்ட் பண்ணி சொல்லிக்கலாம். எப்படி தான் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க கற்றுக்கிட்டேன்னு எனக்கே தெரிலங்க. சரி, ரொம்ப புகழ்ந்து கூடாது, தற்பெருமை வந்து ஆகாது. அதனால் வந்துட்டு இன்னையோட வீடியோ வந்து இதோட முடிய போகுது. நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் மாமி. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்காக ஒரு லைக் பட்டன் அமுத்திடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸு, வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்டில் தென் ஐ மிஸ் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் ஹேமமா மீட்டா.